அஞ்சாதே இலை கலங்காதே நீ அஞ்சாதே இலை கலங்காதே அழைத்தவர் உன்னை உள்ளவர் உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் அஞ்சாதே அஞ்சாதே இலை கலங்காதே நீ அஞ்சாதே இலை கலங்காதே அழைத்தவர் உன்னை உள்ளவர் உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் அஞ்சாதே விடுதலை பயணம் பிரிவு 2 இவ்வாறு இருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குலப்பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாய் இருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புள்ளால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பாரவோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையைக் கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஒரு ஆண் குழந்தையை கண்டால் அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகள் ஒன்று என்றாள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எபிரேய சிவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்துச் சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரில் இருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்ட போது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவருடைய பாரச் சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்துக் கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டாள். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கைகிளப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு கிணற்றருகில் அமர்ந்திருக்க மிதியானின் அர்ச்சகருடைய 7 புதல்வேரும் வந்து தம் தந்தையின் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினர். அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினர். உடனே மோசே எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். அவர்கள் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார். அவர்கள் தம் தந்தையான ரகுவேலிடம் சென்றபோது அவர், என்ன இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார். அவர்கள், எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்ததோடு எங்களுக்கு பதிலாக தண்ணீர் இறைத்தான், ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அவர் தம் புதல்வியரிடம், எங்கே அவன்? ஏன் அம்மனிதனை போக விட்டீர்கள்? சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அவரோடு குடியிருக்க மோசே சம்மதிக்க அவரும் மோசேக்கு தம் மகள் சிப்போராவை மனமுடித்து கொடுத்தார். அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள். நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கேர்சோம் என்று பெயரிட்டழைத்தார். இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்துவிட்டான். இஸ்ராயல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரவேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமைகளையும் கடவுள் அறிந்து கொண்டார். என் வழியும் நீரே, என் பலனும் நீ.
படுத்தும் தேவனே நீர் ஒருவரே. விடுதலை பயணம் பிரிவு 3. மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தன் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்பதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொலியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டுக்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தோராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலேயே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னரிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நேரத்தில் 3 நாள் வழிபயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பழி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கை வன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து அருள் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். அப்போது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில்
விரும்பத்தக்கவராக்குவேன். நீங்கள் வெறுமையாய் போக போவதே இல்லை. ஏனெனில் ஒவ்வொருத்தையும் தன் அண்டை வீட்டுக்காரியிடம், தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்ணிடமும், வெள்ளி அணிகளையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்வாள். அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அனுப்பியுங்கள். இவ்வாறு நீங்கள் எகிப்தியரை சூறையாடி செல்வீர்கள். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே, இந்நாளும் என்னோடு இருப்பவர் இயேசுவே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே, இந்நாளும் என்னோடு இருப்பவர் இயேசுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. பிரிவு 4. மோசே மறுமொழியாக, இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சி அளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று கூறினார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். அது ஒரு பாம்பாக மாறியது. அதன் அருகில் இருந்து அவர் விலகி ஓடினார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார். அவரும் தம் கையை நீட்டி அதனை தூக்கினார். அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது. இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சி அளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே. மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார். அவ்வாறே அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார். அதை வெளியே எடுத்த போது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டு உறைபனி நிறமாய் இருந்தது. பின்னர் ஆண்டவர், உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் இடு என்றார். அவ்வாறே அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார். மடியில் இருந்து அதை அவர் எடுத்த போது இதோ தம் உடம்பின் நிறமாகவே அது மாறிவிட்டிருந்தது. அப்போது ஆண்டவர், அவர்கள் உன்னை நம்பாமலும் முன்னைய அருட்செயலின் பொருளை உணராமலும் போனால் பின்னைய இவ் அருட்செயலின் பொருளை உணர்ந்தாவது நம்பக்கூடும். அவர்கள் இவ்விரு அருஞ்செயல்களையும் கூட நம்பாமல் உன் பேச்சையும் கேட்காமல் போனால் நைல் நதி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய். நைல் நதியில் முகந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாக மாறிவிடும் என்றார். மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குழறும் என்றார். ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே. ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார். அதற்கு அவர், வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்றுரைத்தார். இதை கேட்டு ஆண்டவர் மோசேயின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார். லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும் போது மனமகிழ்வான். நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன். உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய். இந்த கோலை கையில் எடுத்து செல்வாய். இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் ஆற்றுவாய். மோசே தம் மாமனார் இத்திரோவிடம் திரும்பி சென்று அவரை நோக்கி, எகிப்திலுள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என்று கூற இத்திரோ மோசேயை பார்த்து, சமாதானமாய் போய் வா என்றார். மிதியான் நாட்டில் ஆண்டவரும் மோசேயை நோக்கி, எகிப்திற்கு திரும்பி போ, ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லோரும் இறந்து விட்டனர் என்று உரைத்தார். எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பி சென்றார்.
கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், பார், நீ எகிப்திற்கு திரும்பி சென்றபின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு. நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் மக்களை போக விட மாட்டான். நீ பார்வோனிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரேல் என் மகன், என் தலைப்பிள்ளை. நான் உனக்கு கூறிவிட்டேன், என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு. அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானே உன் மகனை, உன் தலைப்பிள்ளையை வெட்டி வீழ்த்தப் போகிறேன் என்று சொல்வாய். ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரா ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு, நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விலகினார். அப்போது அவள், விருத்த சேதனத்தின் வழியாய் நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். இதற்கிடையில் ஆண்டவர் ஆரோனை நோக்கி, மோசேயை சந்திக்க பாலை நிலத்திற்கு போ என்றார். அவரும் சென்று கடவுளின் மலையில் அவரை சந்தித்து முத்தமிட்டார். தம்மை அனுப்பிய பொழுது ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்திருந்த எல்லா அருண் செயல்களை பற்றியும் மோசே ஆரோனுக்கு அறிவுறுத்தினார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார். அருள் செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார். மக்களும் நம்பினர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவரது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்ட போது குப்புற விழுந்து தொழுதனர். பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போகவிடவும் மாட்டேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார். பாலை நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கிவிடுவார் என்று கூறினர். எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி, மோசே, ஆரோன், நீங்கள் இம்மக்களை அவர்களின் வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள்? உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான். மேலும் பார்வோம், பாருங்கள், நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெருந்திரளாய் உள்ளனர். அப்படி இருக்க அவர்களை தம் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்க செய்கிறீர்கள் என்றார். அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளருக்கும் ஆணை விடுத்து, செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம். அவர்களே போய் வைக்கோல் சேகரித்துக் கொள்ளட்டும். ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்து கொடுப்பது அவர்கள் கடமை. அதிலிருந்து எதுவும் குறைய கூடாது, ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள். இதனால் தான் நாங்கள் போக வேண்டும், எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆள்களுக்கு வேலை பழுவை இன்னும் மிகுதியாக்குங்கள். வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றார். எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி, பார்வோன் கூறுவது இதுவே, நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன். நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தனர். எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடெங்கும் அலைந்து திரிந்தனர். வைக்கோல் உள்ள போது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்து விடுங்கள் என்று கூறி வேலை வாங்கும் அதிகாரிகள் அவசரப்படுத்தினர். முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் இன்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு பார்வோனின் வேலை வாங்கும் அதிகாரிகள் தாங்கள் இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளராக நியமித்திருந்தவர்களை அடித்தனர். இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர்கள் பார்வோனிடம் வந்து
ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர்? உம் பணியாளர்களாகிய எங்களுக்கு வைக்கோல் தராமலேயே செங்கல் அருங்கள் என்று வேலை வாங்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள். குற்றம் உம் மக்களுடையதாய் இருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினர். அதற்கு அவன், சோம்பேறிகள், நீங்கள் சோம்பேறிகள், அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள். வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர் கண்டனர். பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாளையே பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள். நம்மை கொள்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றனர். அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பி சென்று, என் தலைவரே, இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர்? எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர்? உமது பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுதான் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நீர் உம் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார். ஜபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே, இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புனித வரலாற்றை, மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய், இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை, ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. விடுதலை பயண புத்தகத்திலே ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே. அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக. பல்வேறு அடிமைத்தனங்களில், பல்வேறு துன்பங்களில், பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக. நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும், வாழ்வினுடைய கடவுள் என்றும், எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக. இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக, உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக. இந்த இறை வார்த்தையை நாங்கள் கேட்பதால், இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால், அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசீரை கொண்டு வருவதாக. அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக. மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும். ஆமென்.